Hi friends, CBSE class 12th applied maths பார்த்துட்டுருக்கோம். ஸோ அதில் எக்ஸசைஸ் நம்பர் 3.3 எம்ஆர் அகர்வால் டெக்ஸ்ட் புக்கோட சொல்யூஷன் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் செகண்ட் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். ஓகே, இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் நிறைய டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ண பக்கம் தப்பாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? சரி பாருங்கள், ஏ இஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3x3. ஏ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் தான், அதோட ஆர்டர் வந்து 3x3. நெக்ஸ்ட் பி இஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2x3. ஓகே, இது வந்து 2x3. கேன் யூ ஃபைண்ட் ஏபி? ஏஎம் பி மல்டிப்ளை பண்ண முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், ஆல்ரெடி ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா ஏபியா, ஸோ ஏ மேட்ரிக்ஸோட காலமும் பி மேட்ரிக்ஸோட ரோவும் சேமாக இருந்தால் பண்ண முடியும். இப்போ சேமாவாக இருக்குது இல்லை, ஸோ ஏபி இஸ் நாட் பாசிபிள், ஏபி பண்ண முடியாது, மல்டிப்ளிகேஷனே பண்ண முடியாது, நாட் பாசிபிள். கேன் யூ ஃபைண்ட் ஏபி? நோ, ஏபி இஸ் நாட் பாசிபிள். ஒயின்னு கேட்டாங்கன்னா இங்கே A மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகே, ஒயின்னு சப்போஸ் கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் பி. ஸோ பி, ஓகேவா? இது இதுக்கு நாட் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட சம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்